வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா இன்ஸ்டானோவா அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்துருக்கிறேன், எனக்கு இது போல் வந்துட்டு பிரச்சனை இருக்குது, இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தோம், பட் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் நிறையா டீட்டெயிலோடு இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் லோன் எடுத்தால் கட்டணுமா வேணாமா, இதில் பிரச்சனை வந்தால் அதை எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாதுங்க, லோன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலிமா சொன்னீங்கன்னா அந்த கமெண்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்னைக்கு சந்திரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டில் வந்துட்டு ரொம்ப லென்த்தாலாம் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வீடியோக்கு கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நம்ம மூணு முக்கியமான விஷயத்தை எப்போவுமே பேசுவோம். அது முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டும் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நிறைய பேர் எனக்கு வந்துட்டு தேவையில்லாமல் நான் இதில் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா உங்களோட சிபிலை செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஏதாவது இம்பார்ட்டன்ட் தேவைக்காக தான் நீங்கள் லோன் கான்செப்டுக்குள்ளே வரீங்க. அப்படி வரக்குள்ளே லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா உங்களோட சிபிலை செக் பண்ணும். இப்போ நீங்கள் பேங்க்குக்கே கூட வந்துட்டு லோன் அப்ளை பண்ணுறதுக்காக போகிறீங்கன்னா எடுத்த உடனே அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து இதில் சைன் போட்டு கொடுங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டை வாங்குவாங்க, அதில் வந்துட்டு டீட்டெயிலெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதில் என்ன டீட்டெயில் செக் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். ஒரு அவசர தேவைக்காக வரீங்க, அது ரிஜெக்ட் ஆகாமல் கரெக்டாக வந்துட்டு லோன் எடுக்கணும், அதுக்காக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செலவு பண்ணாலும் நமக்கு லோன் கம்பல்சரி வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மோட்டிவில் போங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் வரும். சிபிலில் வந்து செக் பண்ணுங்கள், அந்த வீடியோ கீழே இருக்குது. மூணாவது விஷயம், லோன் சம்மந்தப்பட்ட நிறையா பிரச்சனைகள் வருது அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் முக்கால்வாசி பிரச்சனைகள் எங்கேருந்து தெரியுமா வரும், இதில் ஆன்டைம் பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தான் இந்த முக்கால்வாசி பிரச்சனைகள் அப்படின்றதே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்னா எனக்கு வேலை போயிடுச்சு, இந்த மாதிரி சமயத்தில் கூட நான் பணத்தை ரெடி பண்ணி கட்டணுமா, நான் இந்த இடத்துல கம்பல்சரி பேமெண்ட் பண்ணி ஆகணுமா, இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன அப்யூஸ் பண்ணுவாங்களா இல்லை மிரட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக வந்துட்டு இது அவங்க சர்ப்பிலேருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தெரியாது, பட் என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை வேலியபிள் ரீசன்னால் நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்கன்னா அதை நம்ம எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு உடம்பை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், நம்ம வீட்டை தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா அவங்க தரப்புலேருந்து, பேங்க் தரப்பு, ஆர்பிஐ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல உங்களோட அன்றாட தேவைகள் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம்தான் அதில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு லோனே கொடுப்பாங்க. அதனால தான் உங்கள் சம்பளத்திலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத மட்டும்தான் பேங்க் வந்துட்டு இஎம்ஐயில் கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் 50,000 வாங்குறீங்கன்னா ஓ 50,000மா, அதுக்கு இவருக்கு வந்து 5 கோடி ரூபா லோன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இவங்க அடுத்த மூவே வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த மொபைல் ஆப் வந்ததுலேருந்தால் நிறையா வந்துட்டு அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இதில் ஏகப்பட்டது இருக்குது நம்ம, ஏன்னா இப்போ வந்துட்டு மொபைல் ஆப்பை பொறுத்தளவுக்கு என்னென்ன காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு லோனை கொடுத்துருவானுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு அதை கட்ட முடியாத சூழ்நிலை, இவங்களால் கட்ட முடியுமா கட்ட முடியாது அப்படின்றது கூட பார்க்காம. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டாவது என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் அந்த மெயிலுக்கு ரிப்ளை வரல அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் வந்துட்டு ஒரு மெயில் அனுப்புங்க. ஒரு 2 மெயில் அனுப்புறதுனால எந்தவித தவறும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா, ஒரு 2-3 தடவை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சிலருந்து வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. அப்யூஸ் பண்ணாங்க, அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் தாராளமாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் டைம் கேட்கறதுக்காக ஆர்பிஐக்கு வந்துட்டு மெயில் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வெப்சைட் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப வந்துட்டு நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம். ஸோ 180 நாள் வரைக்கும் டைம் தரும். பர் டேவுக்கு வந்துட்டு 0.1% இன்ட்ரெஸ்ட்டு, 24x7 வந்துட்டு அவைலபிளாக இருக்காங்க, பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ரீபேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும் உங்களால், அதாவது யூபிஐ ஐடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதன் மூலியமாலாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறையா டீட்டெயில் இதை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கீழே போனோம்னா இவங்க ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இருக்கிறாங்களாம் அப்படின்றதுக்கான வந்துட்டு லிங்க் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இவங்களோட சர்வீஸ் என்னன்னா, இதில் வந்துட்டு முதல்ல நம்ம சைன் இன் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், இன்ஸ்டன்ட் அப்ரூவ்டு வாங்குகிறோம், பணத்தை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோனை வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணுறோம் ஈஸியாக அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறையா டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவெலாம் கனெக்டாக இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு கான்டாக்ட் டீட்டெயிலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம்.
அதில் இவங்களோட வந்துட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க, காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் நிறையா டீட்டெயில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு இதில் பார்க்கக்கூடியது பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ளே ஸ்டோரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் இங்கே ப்ளே ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் இருங்க, இன்னும் இங்கே இருக்குது ப்ளே ஸ்டோர், கிளிக் பண்ணலாம். ஆனால் கிளிக் பண்ணால் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் அவைலபிள் இல்லை, இது வந்துட்டு இந்த ரிக்வஸ்ட் வந்து ஃபவுண்ட் ஆகலை, தூக்கிட்டாங்க, இதை ப்ளே ஸ்டோரில் இருந்து அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கியிருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி ஓகே, இதில் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க, அதாவது ப்ளே ஸ்டோரில் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலனா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டவுன்லோட் ஆகும், சாரி மொபைலில் டவுன்லோட் ஆகும், இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்துட்டு சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஏன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து என்ன ரீசன்காக இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க நிறையா பேர் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, 15 நாள் டைம் கொடுத்தாலும் இவங்க வந்து மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல நிறையா வந்திருக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அந்த ரீசன்காக தான் தூக்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு இது தான், ரிஸ்க்கு தான். சரி ஓகே, இப்போ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. ஸோ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் இதில் வந்துட்டு அதிக இன்ட்ரெஸ்ட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கெலாம் கால் பண்ணுறாங்க, இது வந்துட்டு என்ன தான் 15 நாள் 14 நாள் டைம் கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமாக வாங்குறாங்க, காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தவறான புகைப்படம் இதெல்லாம் வந்துட்டு அனுப்புகிறாங்க என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இன்னும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா இன்னும் வந்துட்டு இதில் அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்லாம் வந்துட்டு ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க, ஸோ இது மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுங்க, ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க, அதுவும் அசிங்கமான ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க எடிட் பண்ணி அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது நியூ அப்டேட்டு போல். ஸோ 15 நாள் டைம் கொடுத்து மிரட்டுறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதிகமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஃபார்மேட்டில் தான் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. 1-2 மட்டும்தான், ஸோ வேறு எதுவும் வந்துட்டு மாறியிருக்கோ தவிர மற்றபடி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இதை தான் டார்கெட் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிறையா இதில். சரி ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க மிரட்டினதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படிலாம் வந்துட்டு மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவோம், 420 வெயிட்டிங் கேஸ் ஆடப்பாவீங்களா. சரி ஓகே, இதில் வேறு இன்னும் கொடுமை என்னென்னா ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் வந்துட்டு பேன் பண்ணுவாங்களாம். சிபில் ஐடி ஸ்கோரா, இது எங்கடா இருக்குது சிபில் ஐடி ஸ்கோர், சிபில் ஸ்கோர் தான் இருக்குது. ஓகே, சிபில் ஐடி ஸ்கோர் பேனடு. ஸோ அது கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மாற்றி அனுப்பிட்டுருக்குறான். சரி ஓகே, இப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரி மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வந்துட்டு ஐயோ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அவெல்லாம் அசர மாட்டான், அதெல்லாம் பண்ணாடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுவான். இவன்ட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு தவறான புகைப்படம் அனுப்பி உங்களை மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக ப்ராப்பர் ப்ரூஃப்லாம் இருக்காமல் இருக்காது. இந்த இங்கே பாருங்கள், ஸோ தவறான புகைப்படத்தை வந்துட்டு ஸ்க்ரீன் அதாவது ரெக்கார்ட் பண்ணி வந்து அனுப்பணுங்க, இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து மாஃப் பண்ணி வந்துட்டு அனுப்பணுங்க. இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இவங்க மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது ரொம்ப நாள்லாம் கிடையாது, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஓகே நண்பர்களே, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சிபில் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்துட்டு காசை ரீபேமெண்ட் பண்ணுறது இங்கே யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் மிரட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த வந்துட்டு அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கோ தவிர மற்றபடி கட்டக்கூடாது அப்படின்ற மோட்டிவ் யாருக்குமே நம்மள மாதிரி வந்துட்டு இதில் இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, பட் ஆனால் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்துட்டு இதில் ரீபேமெண்ட் பண்ணிடலாம், ஏன்னா எப்படியாவது ரீபேமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்தது வந்துட்டு கேட்டாங்கன்னா முதல் இது நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை ரெண்டாவது வந்துட்டு அவங்க மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி மிரட்டுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் இருக்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள், கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.